ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமான ஒரு இலக்கஞ்சி செய்ய போகிறோம். அதாவது குலக்கஞ்சன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். அதுதான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். அது ரெட் ரைஸை வச்சு நான் செய்து காட்ட போகிறேன். ஒரு ஆரோக்கியமான உணவு தானே. இப்போ அதுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது இந்த ரைஸ் வந்து ஒரு சுண்டு ரைஸ் எடுத்துருக்கிறேன். சுண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சுண்டு ரைஸ் அல்லது ஒரு 1.5 டம்ளர் ரைஸ் இது. இப்போ இது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கிறேன். சில்லி வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு 2. காரம் குறைய தேவைன்னா நீ காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம். வந்து வெந்தயம் எடுத்திருக்கிறேன், உளுவரிசின்னு சொல்கிற வெந்தயம். டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி உப்பு, கார்னிஷ்க்கு ஒரு கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு இதெல்லாம் கஞ்சிக்குள்ளே, அதாவது கஞ்சி செய்கிற இந்த ப்ரெஷர் குக்கரில் தான் நான் கஞ்சி செய்ய போகிறேன். இந்த சட்டியில் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் முதல்ல அவிச்செடுப்போம். இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸையும் இதில் சேர்ப்போம். தேவையான பொருட்களை பாரிஸை ஃபஸ்ட்டுக்கு சேர்ப்போம். பூண்டு சின்னதாக நறுக்கின பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம். ஒரு உங்களுக்கு எவ்வளோவுக்கு கூட தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டுக்கு எடுத்துருக்கிறேன். சில்லி வந்து 2, காரம் குறைய தேவைன்னா காரத்தை குறைச்சி போட்டுக்கலாம். ஒரு 1.5 சேர்க்குறேன். சோல்ட்டும் கொஞ்சம் கூட சேர்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான நீர் சேர்ப்போம். எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த வெள்ளை பூடி சின்ன வெங்காயங்கள் சேர்த்தா தான் கொஞ்சம் அந்த தனியை வேறு கீரை மட்டும்தானே போட்டு செய்ய போகிறோம். அதில் இதில் கொஞ்சம் போட்டு செய்யணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டும். அது அந்த டேஸ்ட்டுக்காக தான் இந்த இதுகளை நான் கொஞ்சம் சேர்க்குறேன். கடைகளில் செய்கிறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு சிக்கன் தேவைன்றாலும் சின்ன சின்ன பீசஸாக சிக்கனையும் கட் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கு அதெல்லாம் சேர்க்கல, சும்மா ஒரு குலத்தண்டை தான் செய்கிறேன். அதாவது கீரை தான் செய்கிறேன். கீரை மட்டும் சேர்த்து சிவப்பரிசியில் செய்கிறேன். அது நல்லா அதோட சேர்த்து மற்ற வெள்ளைப்பூடு வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கிறனாடி அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இது இவ்வளோதான். இதை குக்கரை ஓன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சு குக்கரை ஓன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில், அதாவது ஒரு 3 விசில் போதும். இதை வந்து ரைஸ் தானே குயிக்காக குக் ஆகிடும். ஒரு 3 விசில நாங்கள் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணோம்டா போதும். கீரை இப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் கீரையும் தேங்காயும் சேர்த்து தான் இதுக்குள்ளே அடித்து தான் இப்போ நாங்கள் அந்த பால் அதுக்குள்ளே சேர்க்கணும். இப்போ அதுக்கு நான் தேங்காயை முதல்ல சேர்க்குறேன். துருவிய தேங்காய் வந்து இதில் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இன்றைய இது வந்து இப்போ இதுக்கு வல்லாரை எடுத்துருக்கேன். ஒரு கட்டு வல்லாரை, இப்போ இந்த ஒரு கட்டு வல்லாரையும் நான் க்ளீன் பண்ணி, அதாவது உப்பு மஞ்சள் போட்டு கழுகி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் நான் இதில் போய் சேர்க்குறேன். அரிய தேவையில்லை, என்ன பிளண்டரில் அடிக்கும்போது அப்படியே எல்லாம். இதுக்கு வந்து இது வந்து இந்த பொன்னாங்கானி, பொன்னாங்கானி வந்து ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கட்டு இருக்குது. இப்போ இதையும் இதுக்கு நாங்கள் சேர்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நாங்கள் தண்ணீரை சேர்த்துக்கொள்வோம். இந்த அளவுக்கு சேர்ப்போம். ஒரு 1/2 டம்ளர், இதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இப்போ நான் தேங்காய் அடிச்சுட்டு காட்டுறேன். அடித்து இதை புளிஞ்சி வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி 2-3 தடவை வடிகட்டி தான் இந்த பாலை நாங்கள் எடுக்கணும். இப்போ தேங்காய் போட்டு இந்த இப்படி செய்தால் தான் அந்த கீரையெல்லாம் வந்து நல்லா புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக கீரையை போட்டு அப்படி அடிக்காமல் இப்படி தேங்காய் போட போட்டு சேர்த்து அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 டீப்பது நீங்கள் இந்த தேங்காய் புளிகிற மாதிரி நாங்கள் புளிஞ்சி வடிகட்டி எடுத்து தான் இப்போ நாங்கள் அதை சேர்க்கணும். இப்போ நான் அடிச்சுட்டு வரேன். இப்போ நான் இந்த மாதிரி பிளண்டரில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறேன் தான் பார்த்தீங்கன்னா வளங்கம். இப்போ இதுக்குள்ளே நான் கருவேப்பிலையும் போட்டு தான் அடிக்கணும். இப்போ இதை அடிச்சுட்டு கருவேப்பிலை இப்போ இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு அடிப்போம். கொஞ்சம் இப்படி கையால் பிரித்து போடுவோம். இதை நான் இங்கேயும் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நான் இப்போ நான் அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நல்லா மேஷாக இந்த மாதிரி
வந்துட்டு இப்போ இதை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நான் ஃபில்டர் பண்ணி வடிச்செடுத்துட்டு பாருங்கள். ஒரு மூன்று தரம் இதை இந்த மாதிரி கிழிஞ்செடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. இப்போ இந்த கஞ்சி விசிலெல்லாம் போய் ரெடி ஆகிட்டுது. பார்ப்போம் இந்த மாதிரி குக்காரி வந்திருக்குது. அப்புறம் பார்த்தோம் சொன்னால் ஒவ்வொரு அரிசியும் ஒரு விதமாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் போடுற அரிசியை பொறுத்து இருக்குது. அரிசி உங்களுக்கு சில அரிசிகள் வந்து குயிக்காக வெந்து குயிக் ஆகிடும், சில அரிசி குக் ஆகாது. அப்படி நான் போட்ட தண்ணி வந்து போதாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி திரும்ப தண்ணியை சேர்த்து, சில அரிசிகளுக்கு அப்படி போதாமல் வந்துச்சுன்னா என் தண்ணி சேர்த்து திரும்ப ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி எடுக்கலாம். நல்லா மேஷாக இது வந்துருக்குது எனக்கு. நாங்கள் கொஞ்சம் இந்த மேய்ச்சரால் கொஞ்சம் மேய்ச்சி பண்ணுவோம். மேய்ச்சி மேய்ச்சி பண்ணி போட்டு பாலை ஊற்றி நாங்கள் இறக்கினா சரி. இப்போ நான் இதுக்கு இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டேன். நல்லா மேய்ச்சி ஆகிட்டு இப்போ இதுக்கு ரெண்டாம் பால் மூணாம் பால் தான் இப்போ நான் இதுக்க சேர்க்குறேன். கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி தான் மிச்ச பாலை சேர்க்கணும். நல்ல வாசனை, இலையெல்லாம் வாசனை நல்லா வந்துட்டு இருக்குது. இதை ஊற்றி மிச்சம் குக் பண்ணவே கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வரக்குள்ள ஃபஸ்ட் இதோடையே ஓ பண்ணிட்டுருக்கணும். சத்துக்கள்லாம் அழியாமல் நாங்கள் குக் பண்ணணும். திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் லூஸான தண்ணி பால் மாதிரி வந்ததை நாங்கள் இதுக்கு சேர்ப்போம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எல்லாம் ஃபுல்லாகவே வைங்க. ஹீட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். எப்படி கொஞ்சம் லூஸாக இடுங்க. இதை உடையும் லூஸாக விரும்பினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பால் அல்லது சுடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் இருக்கும். அது உப்பு டேஸ்ட்டை பார்ப்போம். இப்போ உப்பு அதில் அந்த ஃப்ளேவர் பூண்டு அதெல்லாம் நல்லா கறி லீவ்ஸ் அந்த கொட்டுக்கொள்ளை கீரை வடை எல்லா ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக வந்திருக்குது. ஷோல்டும் நல்லா போதுமாக இருக்குது. நான் போட்டு ஆரம்பத்து போட்டோம் ஷோல்டும். இப்போ கொதி வந்தோடனே நாங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணால் சரி. கொதி வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா வளங்க. இப்போ இதோட நாங்கள் ஓவ் பண்ணிட்டோம். கொதி வரக்குமே இந்த சைடெல்லாம் அப்படியே இதான் கொதிக்குது. இப்படி ஒரு கொதி வரும்போது நாங்கள் ஆஃப் பண்ணிட்டுருவோம். இப்படி கொஞ்சம் ஆற்றி விட்டு ஆஃப் பண்ணிட்டுருவோம். அதுக்கு மேலே நான் இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கஞ்சிக்கு நாங்கள் வந்து கித்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து சில பேருக்கு இப்போ இதுக்கு குலக்கெந்து தானே. இப்போ சில பேருக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு இந்த கித்தூள் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி தேவைப்படுறாங்க ஒரு சுண்டு கித்தூளோட இந்த கஞ்சியும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி. இப்போ இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களை போட்ட குலக்கெந்து தான் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான இதானே. கூடுதலாக நான் வீட்டில் அடிக்கடி இது செய்கிறதுண்டு. நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. நல்லா இருக்குது. இந்த திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கிற எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி வீட்லேயும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. இது எல்லாருக்கும் உகந்த ஒரு உணவு தான். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரெஷர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து சிறு பிள்ளையிலேருந்து வளர்ந்தவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சமைக்கக்கூடிய ஒரு உணவு தான் இது.
கட்டாயம் காலையில் வந்து இப்படி நாங்கள் செய்து சாப்பிட்றது உடலுக்கு வந்து மிச்ச ஆரோக்கியத்தை கொடுக்கும். கீரையெல்லாம் சும்மா பிள்ளையெல்லாம் சாப்பிடாது கிளம்பி, இப்படி நம்ம செய்து செய்து செய்யும்போது பிள்ளைகளுக்கு அது விளங்காமே சாப்பிட்டு பற்றும், ஒரு ஆரோக்கியமான உணவு. இதை நீங்கள் வீட்டில் செய்து இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதாரண ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.